some chinna chinna enak puriyudhu neenga solumbodhu but I feel that certain things you should explain to the audiences ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து சப்போஸ் ப்ரொடியூசர் ஆர் சம்படி கம்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் யூ அவங்க வந்து சில டைம்ஸ்ல வந்து ஒரு தெரியாதனமா இருக்கலாம் தெரிஞ்சு கூட இருக்கலாம் சார் ஒரு ஒரு பழைய பாட்டு ஒன்று நினைவுப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேணும் சார் அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி தி சாங் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு அவங்களை கேட்டிருப்பாங்க பட் நேச்சுரலி யூ வில் நாட் டெஃபினெட்லி அடாப்ட் தி சேம் திங் பட் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வராம அவங்க கேட்ட பாட்டுக்கு கரெக்டான ஒரு சாங் கிடைச்சது பட் அட் தி சேம் டைம் இட்ஸ் அ டிஃபரெண்ட் கம்போசிஷன் எனக்கு தெரியும் ஐ நோ தட் பட் குட் யூ கிவ் சம் ஒன் எக்ஸ்பிளனேஷன் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னுடைய மியூசிக்லையும் சரி எல்லா கம்போசர்ஸுக்கும் நடக்கிறது உண்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்றப்போ ஒரு டியூன் போடுற நேரத்தில் உதாரணமாக சொல்ல போனால் நீ கேட்கறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் கமலஹாசன் அவர்கள் வந்து அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்திலிருந்து புது மாப்பிழைக்கு என்ற பாடலுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறப்போ ஒரு பழைய பாட்டு நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னார் உடனே டியூன் கம்போஸ் பண்ணேன் அது அவருக்கு அவ்வளவு திருப்திகரமாக வரலை அவருக்கு திருப்திகரமாக வரலை டியூன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு சாங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு சாங்கை ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ண பாட்ட பாடல் தான் இந்த புது மாப்பிளைக்கு என்ற பாடல் அந்த பாடலை இப்போது அவர் பாடுவார் அது எப்படி எந்த பாடலை மாற்றினேன் என்பதை கமலஹாசனுக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அது எந்த பாடல் என்று நீங்களும் கொஞ்சம் யோசனை செய்து வையுங்கள் நான் ஒரிஜினல் சாங்கை அப்படி லேசாக மாற்றி கொடுத்துருக்குறேன் ஆனால் ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது மியூசிக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மேஜிஷியன் வேலை மாதிரி உண்மையிலேயே இந்த பக்கம் மாங்காய் இருக்கும் மாங்காயிலிருந்து புறா வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்காயை போட்டு ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தில் மூடிட்டு அதை திறக்கிறப்போ ஒரு புறா வந்து பறந்து போகும் ஒரு புறாவை வந்து எவனும் உண்டு பண்ண முடியாது இறைவன் ஒருவனால் உண்டு பண்ண முடியும் புறாவை உண்டு பண்ண முடியாது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு செகண்ட்ல ஏமாந்து போயிடுறோம் அதே போல இசை என்பதும் ஒரு ஏமாற்று வேலை தான் என்பது என்னுடைய கணிப்பு இதுல யாரு அதிகமா ஏமாத்துறாங்களோ அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகுறாங்க நாட்டில் அதுக்கு நானும் விதி விலக்கல்ல பாலசுப்ரமணியமும் விதி விலக்கல்ல ஏன்னா அவரும் கம்போஸ் பண்றாரு அவருக்கும் பல கம்போசருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துதான் ஒருத்தரும் டியூன் பண்ண முடியும் நம்மளா ஒன்றும் பண்ண முடியாது என்பதை பல பாடல்களில் என்னுடைய வார்த்தைகளிலேயே நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் இப்பொழுது இந்த புது மாப்பிளைக்கு என்ற பாடலை எந்த பாடல் என்று பாடி முடித்தபின் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் 1, 2, 1 எந்த பாடல் அவர் உதாரணமாக சொன்னது என்பதை இப்பொழுது நான் சொல்கிறேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் இதை எப்படி மாத்தினேன்னு நீங்க கேட்பீங்க உங்களுக்கு விளக்கமா மறுபடியும் அந்த பாடலை பாடுகிறேன் 1, 2, 3, 4 நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன்